எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கொடநாடு சம்பவம் நடைபெற்றதாகவும், அந்த வழக்கின் முக்கிய தடயமாக தன்னிடமிருந்த இரண்டு செல்போன்களை போலீசார்தான் வாங்கி அழித்ததாகவும் ஜெயலலிதா கார் டிரைவர் கனகராஜின் சகோதரர் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் ஆத்தூர் அருகே விபத்தில் உயிரிழந்தார். இதனிடையே கொடநாடு வழக்கில் முக்கிய ஆவணங்களை அழித்ததாக அவரது அண்ணன் தனபால் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அவர் கொடநாடு கொலை தொடர்பாக சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கொடநாடு கொலை வழக்கில் முக்கிய தடயமாக இருந்த இரண்டு செல்போன்களை போலீசார்தான் வாங்கி அழித்தார்கள் என்றும், ஆனால் தான் அழித்ததாக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என கூறினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கொடநாடு கொலை சம்பவம் நடைபெற்றதாக அவரது தம்பி கனகராஜ் ஏற்கனவே தன்னிடம் தெரிவித்திருந்தார் என்றும், ஆனால் இதுவரை போலீசார் தன்னை அழைத்து விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னை விசாரணைக்கு அழைத்தால் உரிய தகவல்களை சிபிசிஐடி போலீசிடம் அளிப்பேன் எனவும், இதற்காக முதல்வரை சந்திக்கவும் தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ள தனபால், முறையாக விசாரித்தால் மேலும் பல உண்மைகள் வெளிவரும் என்றும், தனக்கு தமிழக அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.